எல்லாருக்கும் வணக்கங்க. வானத்தை போல அப்படின்னு சொல்லி ஒரு விஜயகாந்த் படம், டபுள் ஆக்டில் நடிச்சிருப்பார்ல, மீனா நடிச்சிருப்பாங்க, பிரபுதேவா, நிறைய ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அந்த படத்தில் ஒரு குடும்பம் நம்ம பார்த்தோம்ல, அது அப்படியே நேரில் போய் பார்த்தா எப்படி இருக்கும் நினச்சே பார்க்க முடியாதுங்க. என்னுடைய லைஃப்பில் இப்படி ஒரு குடும்பத்தை நான் இதுவரைக்கும் சந்தித்ததே இல்லை. அப்படி ஒரு குடும்பத்தை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி அழைச்சிட்டு போய் காட்ட போகிறேன். அப்படி என்னோட வாங்கலேன், திருவாரூர் தெப்பக்குளம், அப்படியே கடலில் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்கு. அப்படியே கோபுரத்தை பார்த்து ஒரு கன்னத்தில் போட்டுக்கிட்டு மயிலாடுதுறை ரோட்டில் ஒரு 5வது கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் சேந்தமங்கலம் RSR சூப்பர் மார்க்கெட். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இவங்களுடைய ஃபார்முலாவே என்னென்னா, கொஞ்சம் அவுட்டரில் ஆரம்பிக்கணும், சொந்த இடமா இருக்கணும், கடன் இல்லாமல் நல்ல ஒரு குறைச்சி ரேட்டில் வாங்கின்னு நிறைய டிமார்ட் ஃபார்முலா தான். நம்ம 2-3 சூப்பர் மார்க்கெட் பார்க்க போகிறோம், எல்லாத்துலேயுமே நான் பார்த்தது வந்துட்டாருங்க. இவர் தான் ராஜேந்திரன் பேர், இந்த குடும்பத்தினுடைய பெரியவர். இவரை பார்த்த உங்களுக்கு இப்படி தான் தோணும், எனக்கு அப்படி தான் தோணுச்சு. வானத்தை போலல அந்த பெரிய விஜயகாந்த் இருக்கார்ல, அதே மாதிரி அமைதியாக இருப்பார், ரொம்ப நல்ல மனுஷன். இந்த மேடம் வேதநாயகின்னு பேர். இவங்களை பார்த்தா எனக்கு ஒரு வார்த்தை தான் சொல்லணும்னு தோணுது, வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து கும்பிடணும் போல இருந்தாங்க. நல்ல இவங்களுமே உழைப்பாளி, பார்த்தாலே தெரியும். இவங்களுக்கு 2 பையன், ஒருத்தர் பேர் வந்து ராமுன்னு பேர், MBA படிச்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் பேர் ரகு, அவர் வந்து வலிவலத்தில் ஹோல்சேல் வச்சுருக்கார். இந்த சூப்பர் மார்க்கெட்டை ராமு தான் பார்த்துக்கிறாரு. ஆமாம், 24 மணி நேரமும் சூப்பர் மார்க்கெட்டு அதை பற்றியே யோசிச்சிட்டு இருக்காரு. சுப்ரியா மேடம், இவங்க தான் ராமு சார் ஒய்ஃபு. இவங்க அப்படியே தண்ணி மாறிங்க, ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த இடத்துல போனாலும் அந்த ஸ்டாஃப் மாதிரியே மாறிக்கிறாங்க. கல்லாக்கு வந்தால் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறாங்க, இங்கே போனால் பேக்கிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு ரித்தன்யான்னு ஒரு பொண்ணு, ஏகப்பட்ட கேள்வி கேட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட, எல்லாத்துக்கும் டான் டான் டான்னு பதில் சொன்னிச்சு, அளந்து பேசுனுச்சு. அப்படியே என்ன விடுங்கங்க, ராமு சாரும் சுப்ரியா மேடமும் நம்ம பொண்ணாக இப்படி பேசுது, எவ்வளோ தெரியுது அப்படின்னு சொல்லி அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க. மேடம் கொஞ்சம் சுற்றி போட்டுருங்க. சூப்பர் மார்க்கெட்டை பற்றி நிறைய ராமு சொன்னப்போ, இல்லை சார் இது கொஞ்சம் அவுட்டராக இருக்குது, அதனால் டவுனுக்கு யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால எல்லா விலையுமே ரொம்ப கம்மியாக தான் வச்சுருப்பேன். காய்கறி வரைக்கும் நம்ம போயிட்டுருக்கு சார். எல்லாருமே நம்ம ஸ்டாஃப் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, நீங்கள் வேணால் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அப்படி இந்த ஸ்டாஃப்கிட்ட காட்டுறப்ப நிறைய அவங்கள்ட்டலாம் பேசினேன். அவங்கெல்லாம் இப்படி தாங்க சொல்கிறாங்க, ஓனர் நல்லா இருந்தால் தானேங்க நாங்கள் நல்லா இருக்க முடியுன்ற வார்த்தையெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த இடத்துல கேட்டேன், 15 நாள் தொடர்ந்து வேலைக்கு வந்தால் ஒரு 1.5 நாள் லீவ் எடுத்துக்கலாம், ஒரு 500 ரூபாய்க்கு மளிகை ஜாமான் கொடுத்துட்றாங்களாம். தொடர்ந்து 30 நாள் வேலைக்கு வந்தால் 33 நாள் சம்பளம். இப்படின்னு தான் இந்த ஸ்டாஃபெல்லாம் சொல்லி எங்கள் ஓனர் எங்களை அப்படி பார்த்துக்கிறாங்க. அவங்க குடிக்கிற அதே டீ தான் சார் எங்களுக்கும் வரும், எங்களை ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்கன்னு ஒவ்வொரு வார்த்தையாக அவங்க சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே வந்துட்டார் ராஜேந்திரன் சார். பார்க்க பொறுத்த வந்து என் தம்பி. சரி, என் தம்பின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு எல்லாமே பிசினஸ் வச்சு கொடுத்த எங்கள் பையனுக்கெல்லாம் எங்கள் தம்பி தான். ஓ, ஏன் நீங்கள் பண்ணிடலையா? இல்லை, நம்ம எங்கே நான் வந்து விவசாயத்தில் வந்து அவ்வளோ தூரம் சம்பாரித்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு பிள்ளைங்களுக்கு முதலீடு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இல்லை. சரி, எங்கள் தம்பி தான் எல்லாம் பசங்க என் பசங்களையும் எல்லாம் படிக்க வச்சு, அவனுக்கு 2 பிள்ளை எனக்கு 2 பிள்ளை எல்லாம் படிக்க வச்சு கூட்டு குடும்பமாக இருந்து. சரி, இந்த கடையை திடீர்னு தம்பி தான் சொல்லி வாங்கணும், அப்போ ஓடல் ஓடாத கடையை தான் வாங்கணும். ஆனால் இன்னைக்கு நல்லா ஓடுது சார், வாங்க சார் தம்பியை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னார். 15 கிலோமீட்டருங்க, வலிவளம்னு ஒரு சின்ன கிராமம். ஆஹா, ஓஹோ, பாருங்களேன் அப்படியே இல் மாதிரி ஒரு குளம், எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே ஒரு கோயில். இந்த ஊர்லெல்லாம் குடியிருக்க கொடுத்து வச்சுருக்கணுங்க, உண்மையிலே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஊர். ரவி சார் வந்துட்டார், இந்த மேடம் சாந்தி மேடம், இவங்க டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. ரவி சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ப்ரொஃபஸர் மாதிரிங்க, அப்படியே கைக்குள்ளே வச்சுருக்காரு கால்குலேஷன் எல்லாம், சூப்பர் மார்க்கெட்டை கரைச்சி குட்டிச்சிருக்கிறாரு, அப்படி தான் நான் சொல்லுவேன். ரவி சார் இதுவரைக்கும் 40க்கு மேலே சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஐடியா கொடுத்து எல்லா கடையுமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா
இவரை காண்டாக்ட் பண்ணுங்க, நான் அவர்கிட்ட கேட்டேன் சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி. நிச்சயமா சொல்றேன், சந்தோஷமா சொல்லுவீங்க? சந்தோஷமா சொல்லுங்க. உனக்கு ஃபீஸ் எல்லாம் கிடையாது? இல்ல ஐயோ அதெல்லாம் கிடையாது, எனக்கு தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் ஒண்டி இருக்கணும். அதுதான் அதை செக் பண்ணிடுவீங்க? அந்த எவ்வளவு நேரத்துல உங்களால கண்டுபிடிக்க? அவங்க பேசுறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்துச்சுன்னா 100% அவங்க வளர்த்து விட்டுருவேன். பணமும் அந்த ஆர்வமும் தான். தொழிலுக்கு பணமே இன்னைக்கு வந்து இன்னைக்கு காலகட்டத்துல எல்லார்ட்டையும் பணம் இருக்குங்க, இடம் இருக்கு, அரசியல் பலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு. எல்லா இருந்தாலும் எல்லாராலையும் தொழில ஜெயிக்க முடியாது. அந்த ஆர்வங்கிற தன்னம்பிக்கை இருந்தால் ஒண்டிதான் ஜெயிக்க முடியும். அந்த ஆர்வம் உள்ளவங்க யார் என்ன வந்து அணுகினாலும் 100% அவங்களுக்கு நான் முழு ஒத்துழைப்பா இருந்து நான் செஞ்சு கொடுப்பேன். சாந்தி மேடம் ஒரு டீ ஒன்று கொடுத்தாங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இன்னொரு வார்த்தை, இந்த சாந்தி மேடம் வேதநாயகி இன்னொரு 3 மருமகள் எல்லாருமே வேதாரண்யத்தை சுற்றி அந்த ஊர்லேருந்து தாங்க இங்கே வந்திருக்கிறாங்க. அதை கேட்குறப்பயே இந்த வேதாரண்யத்தினுடைய பெண்கள் அப்படியே உறவை விட்டே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உறவை பற்றி நம்ம ரவி சார் 2-3 வரிகள் சொல்கிறாங்க, அப்படியே கேட்டு பாருங்களேன். அதாவது பணமோ பொருளோ எதை வேணாலும் நீங்கள் சம்பாரிச்சிடலாம், உங்கள் திறமைக்கு நீங்கள் உருவாக்கிக்க முடியும். சரி, நட்பை நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நட்பை உருவாக்கிக்கலாம், வேண்டான்னு சொல்லலாம். ஆனால் உறவு முறைகள், இரத்த பந்தங்கள் இருக்கு பாருங்க, இது இறைவன் கொடுத்த வரம். அண்ணாருக்கு அப்பானா அப்பா தான், அம்மானா அம்மா தான், சித்தப்பானா சித்தப்பா, பெரியப்பா பெரியப்பா, மாமா தம்பி தங்கை பிள்ளை, இப்படிங்கிறது இறைவன் கொடுத்த காட் கிஃப்ட். இந்த உறவு முறைக்கு யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு வரம் இது, நமக்கு கிடைச்ச வரம். இந்த வரத்தில் உள்ளது யாரையுமே நம்ம இழந்துட்டோம்னா நமக்கு வாழ தெரியலன்னு தான் அர்த்தம். இந்த உறவு முறைகளுக்காக நம்ம எதை தியாகம் பண்ணாலும் அது ஒரு தியாகம் தானே ஒழிய இது வந்து ஒரு செலவு கிடையாது. ரத்த பந்தங்களெல்லாம் மாற்ற முடியாதுன்னு தாங்க இந்த ரவி சார் சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, நம்ம கீவளூர் சூப்பர் மார்க்கெட்டில் தான் இவருடைய பெரிய பையன் கடை வச்சிருக்கிறாரு, சூப்பர் மார்க்கெட்டு. அதுக்கு முன்னாடி இந்த வழிவளத்திலேயே RVR மார்க்கெட்டிங்னு ஒரு ஹோல்சேல் வந்து நம்ம ராஜேந்திரன் சாருடைய பெரிய பையன் ரகு வச்சிருக்கிறார். அப்படியே வேனெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு, சுத்தமாக இருந்துச்சு. அது ஒரு குடோன்னு தான் சொல்லணும், ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படி பின்னாடி காட்டுங்களேன் எடிட்டர் சார், அப்படியே ஃபார்ம் ஹவுஸுங்க ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டை ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்னால் முடிஞ்ச தகவல் என்னென்னா, வீடு பக்கத்துலேயே இருக்கணுங்க. அதுதான் நான் இவங்கள்ட்டேருந்து பார்த்தது. ரகு சாருமே கடுமையான உழைப்பாளி, இந்த வேலை பார்ப்பேன் அந்த வேலை பார்ப்பேன்லாம் அவர் யோசிக்கவே இல்லை, எல்லா வேலையும் பார்க்குறாரு. போனா மேம் இவங்களை பற்றி சொல்லி ஆகணுங்க, என்னமா ஒர்க் பண்ணுறாங்க. ஒருவேளை இன்னைக்கு இவங்களுக்கு வேலை இல்லைன்னா வீட்டுக்கு போய் பீரோ இருக்குல்ல அடுக்கி இருக்கிற துணி எல்லாத்தையும் களைச்சி போட்டுட்டு உட்காந்து அடுக்குவாங்க போல இருக்கு. இவங்களால வேலை பார்க்காமே இருக்க முடியல. இவங்களை விட்டுட்டோமே, எட்டி பார்க்குறாங்க. நர்த்தன்யான்னு பேருங்க, கிராமத்தில் படிக்கிற பொண்ணுன்னு தானே நினச்சிக்கிட்டு நான் பேசிட்டேன். ஏ அப்பா பயங்கர புத்திசாலிங்க, எனக்கு ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு, இவங்க டீச்சரை பார்த்து ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறீங்க, ரொம்ப நல்லா வளர்க்குறீங்க அப்படின்னு நன்றி சொல்லணும்னா, அந்த புள்ள எவ்வளோ நேரம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நீங்களும் சுற்றி போட்டுருங்க மேடம். நர்த்தன்யா ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நல்லா படிக்கணும்ப்பா. ஆ, இதை சொல்ல விட்டுட்டேனே, இங்கே இந்த பையனுகள்லாம் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல எல்லாரும் அப்படியே துண்ணூறு குங்குமம். நான் கேட்டேன் ரகு சார் இது கொஞ்சம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்லை சார் நீங்கள் நம்பி தான் சார் ஆகணும், உண்மை தான் சார். எங்கள் பசங்கள்லாம் ஒருத்தர் கூட சிகரெட் குடிக்க மாட்டாங்க, தம் அடிக்க மாட்டாங்க. சார் நீங்கள் 90 பார்த்துட்டு சொல்கிறீங்க, ஒரு மணி நேரம் கழித்து பாருங்கன்னாரு. அப்படியே சட்டை கிட்டையெல்லாம் கிளட்டி போட்டு அப்படியே வேர்க்க விரைவு இருக்கதான் லோடு ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. நமக்கு நேரம் ஆகிட்டு, வீடியோ ரொம்ப லெங்க்தியாக போயிட்டுருக்கு, அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ கண்டினியூவாக நீங்கள் பார்க்கலாம், இதே டைட்டிலில் இருக்கும். ஆசை ஆசையாக இருக்கிறதே சார், அப்படியே ஒரு லைன் பாடுங்களேன். ஆசை ஆசையாக இருக்கிறதே இது போல் வாழ்ந்திடவே, பாசப்பூ மழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே, நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும், சேர்ந்து வாழுகின்ற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும், ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிர் எங்கள் வீடாகும், சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம். நன்றிங்க. இது வேற அவசரத்துக்கு இப்பதான் தீர்ந்து போகும் இந்த பாட்டில். ஏமா பக்கத்துல தான் இவ்வளவு மந்திர பாட்டில் வச்சிருக்கீல்ல, அது இல்லம்மா அது புதுசா திறக்கிறப்ப எனக்கு அது வராது, ரொம்ப இழுக்கணும் பிடிச்சி, சில நேரத்துல கேப் மேல வந்துடும் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, லாஜிக் புரிஞ்சுக்கம்மா, எல்லாத்துக்கும் ஒரு லாஜிக் இருக்கும். இது ஒட்டி இருக்குல்ல அதை நம்ம நோக்கி இழுக்கணும், எல்லாருமே மேல் நோக்கி இழுப்போம், அப்போ என்ன ஆகும்னா அது சரியாக வராது. இப்போ பாருங்க எவ்வளோ ஈஸியாக வருது.
ஆமா இவ்வளவு ஈஸியா வருது, எனக்கு இவ்வளவு நாள் இது தெரியாது.